வணக்கம் டாக்டர் பாஸ்கெட் நேர்களே, இன்றைய வீடியோவில் கரும்பு ஜூஸ் குடிப்பதனால் ஏற்படும் நன்மைகள் என்ன என்பதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி எங்களோட டாக்டர் பாஸ்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கரும்பு ஜூஸில் ஏராளமான நன்மைகள் காணப்படுகிறது. அதனால்தான் ஊட்டச்சத்து நிபுணர்களே இதை வாரத்திற்கு 3 முறை எடுத்துக்கொள்ள பரிந்துரைக்கின்றனர். கரும்பு ஜூஸின் நன்மைகள் என்ன என்பதை பற்றி நாம் இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். தற்போது இணையதளம் என்பது பிரபலங்களின் ஃபிட்னஸ் ரகசியங்களை அறிந்து கொள்ளும் ஒரு வழியாக உள்ளது. இதன் மூலம் ரசிகர்கள் தங்களுக்கு பிடித்த பிரபலங்களின் அழகு பராமரிப்பு மற்றும் உடல் பராமரிப்பு டிப்ஸ்களை அறிந்து கொண்டு பின்பற்றுகிறார்கள். பிரபலங்களும் அதற்கு ஏற்றாற்போல் ஃபிட்னஸ் சேலஞ்ச் முதல் டயட் முறைகள் வரை தங்கள் சோசியல் மீடியாவில் போடுகின்றனர். அந்த வகையில் நாம் பார்க்கும்போது வெறும் கரும்பு சாறு குடிப்பதன் மூலம் நாம் எந்த மாதிரியான நன்மைகளை பெற முடியும்? வாங்க தெரிஞ்சுக்கலாம். கரும்பு சாற்றின் நன்மைகள். கரும்பு சாற்றில் இல்லாத சத்துக்களே இல்லை எனலாம். இதில் ஆன்டி ஆக்சிடென்ட்கள், இரும்பு, மெக்னீசியம், கால்சியம் மற்றும் எலக்ட்ரோலைட்டுகள் என நிறைய உள்ளன. இவை உடலில் தொற்று நோயை எதிர்த்து போராடவும் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கவும் உதவுகிறது. இதனால்தான் மஞ்சள் காமாலைக்கு ஒரு தீர்வாக கரும்பு சாற்றை சொல்லுகின்றனர். கரும்பு சாறு ஒரு டயட்ரிக் திரவம் என்பதால் அதை குடிப்பது நல்லது. இது சிறுநீர் பாதை நோய் தொற்றை தடுக்க உதவுகிறது. இது சிறுநீரகங்கள் சிறப்பாக செயல்பட உதவுகிறது. சிறுநீரக கற்களுக்கு சிகிச்சை அளிக்க உதவுகிறது. இது வீக்கம் மற்றும் சோர்வை நீக்கவும் உதவுகிறது. முகப்பருக்களை தடுப்பதற்கு. பொதுவாக பெண்கள் முகப்பரு பிரச்சனையால் பெருமளவில் பாதிக்கப்படுகிறார்கள். கரும்பு சாறை அதை எதிர்த்து போராட உதவுகிறது. இது வயதாகுவதை தடுக்கிறது, முகப்பருக்கள் மற்றும் புடைப்புகளை குறைக்கிறது. பொடுகு தொல்லை இருப்பவர்கள் கரும்பு சாற்றை பயன்படுத்தி வந்தால் அந்த பொடுகு தொல்லை முற்றிலுமாக நீங்கும். மஞ்சள் காமாலைக்கும் சிறந்த மருந்து. கரும்பு சாறு நம்முடைய கல்லீரலை வலிமையாக்குகிறது. கல்லீரலில் உள்ள நச்சு கழிவுகளை வெளியேற்ற உதவுகிறது. இது செரிமானம் மற்றும் கல்லீரல் செயல்பாட்டை மேம்படுத்துவதால் மஞ்சள் காமாலையை போக்க உதவுகிறது. மலச்சுக்களை போக்கவும் இது உதவுகிறது. கரும்பு சாற்றில் நிறைய மலமிளக்கி பண்புகள் உள்ளன. இவை மலச்சுக்களை போக்கி செரிமான ஆரோக்கியத்தை மேம்படுத்த உதவுகிறது. வயிற்றில் ஏற்படும் பாக்டீரியா தொற்றுக்களை தடுக்கிறது. மலக்கட்டு பிரச்சனையை கட்டுப்படுத்துகிறது. மாதவிடாய் பிரச்சனைகளுக்கும் இது தீர்வளிக்கிறது. பெண்களுக்கு ஏற்படும் மாதவிடாய் பிரச்சனைகளுக்கு தீர்வளிக்க கரும்பு சாறு உதவுகிறது. மாதவிடாய் அறிகுறிகளை குறைக்க உதவுகின்றன. எனவே உங்க மாதவிடாய் காலம் 1 வாரத்திற்கு முன்பே கரும்பு சாற்றை தவறாமல் குடியுங்கள். தினமும் குடிப்பதால் வயதை குறைத்து எப்பொழுதும் இளமையாக தோன்ற உதவுகிறது. இதுவரைக்கும் புற்றுநோய்க்கு மாற்று மருந்து கண்டுபிடிக்காத சூழலில் வாழ்ந்து கொண்டிருக்கும் புற்றுநோயால் ஆயிரக்கணக்கான உயிர்கள் பரிதாபமாக உயிரிழக்கின்றன. ஆனால் தினமும் கரும்பு சாற்றை குடித்தால் கொடிய நோயான புற்றுநோய் நம் உடலில் வர எந்தவித சாத்தியமும் இல்லை என்று ஆய்வாளர்கள் ஆராய்ச்சியில் கூறுகின்றனர். சிலருக்கு தொண்டையில் புண் ஏற்பட்டு சாப்பிட முடியாமல் மிகவும் கஷ்டப்படுவார்கள். அவ்வேளையில் கரும்பு சாறு குடித்தால் தொண்டை புண் பரிபூர்ணமாக குணமாகிவிடும். பெண்கள் தங்களின் பிரசவ காலத்தில் முதல் 3 மாதங்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும். 3 மாதமும் கரும்பு சாறை குடித்து வந்தால் குழந்தை ஆரோக்கியமாக வளரும். தினமும் கரும்பு சாறை எலுமிச்சை பழத்துடன் சேர்த்து குடித்து வர வேண்டும். அவ்வாறு செய்தால் உடல் ஆரோக்கியமாகவும் நோய் எதிர்ப்பு சக்தியும் வளரும். எனவே இந்த நன்மைகளை பெற வாரத்திற்கு 3 முறையாவது கரும்பு சாற்றை குடியுங்கள். நீரிழிவு நோயாக இருந்தால் 1/2 கிளாஸ் போதுமானது என்கிறார்கள் ஊட்டச்சத்து நிபுணர்கள். அதே ஃப்ரெஷ்ஷான கரும்பு சாற்றை குடியுங்கள். பாட்டிலில் அடைக்கப்பட்ட கரும்பு சாற்றை குடிக்க வேண்டாம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நேயர்களே, கூறிய கருத்துக்கள் அனைத்தும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வாரம் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ரவிச்சந்திரன். நன்றி, வணக்கம்.